திருப்பட்டினம் கேடிஆர் சமூக அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருவதாக அறக்கட்டளையில் நிறுவர் கே டி ராஜவேல் தெரிவித்துள்ளார். காரைக்காலை அடுத்துள்ள திருப்பட்டினத்தில் செயல்பட்டு வரும் கேடிஆர் சமூக அறக்கட்டளை பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது. ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையினையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தற்பொழுது ஊரடங்கு உத்தரவால் வேலைகளை இல்லாமல் வெளியூர்களுக்கு வேலைக்கு செல்ல முடியாமல் வருமானத்திற்கு வழியில்லாமல் தவித்து வரும் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை அறக்கட்டளையின் நிறுவர் ராஜவேல் வழங்கியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு துக்க நிகழ்ச்சிக்கு தேவையான உதவிகளும் கேடிஆர் அறக்கட்டளை செய்து வருவதாகவும், மேலும் அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு செலவுக்காக ஊக்கத்தொகையும் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தாம் இதுபோன்ற செயல்கள் மூலமாக அரசியலில் கால்பதிக்கப் போகிறீர்களா என்ற கேள்விக்கு, தாம் ஒருபோதும் அரசியலில் கால்பதிக்கும் எண்ணம் இல்லை என்றும், தன் உயிர் உள்ளவரை கேடிஆர் கல்வி சமூக அறக்கட்டளை மூலமாக என்னால் முடிந்த உதவிகளை படிப்பிற்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் செய்து வருவேன் என கண்ணீர் மல்க தெரிவித்தார். கல்வி சமூக அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு என் உயிர் உள்ளவரை மாதம் மாதம் மளிகை சாமான்கள் மற்றும் காய்கறிகள், படிப்புக்கு அரசு பள்ளியில் பயிலும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி செலவு மற்றும் உபகரணங்கள் கேடிஆர் கல்வி சமூக அறக்கட்டளை சார்பாக மாதம் மாதம் வழங்க இருக்கிறோம். அது போல் அவங்க வீட்டில் யாருக்கிட்ட ஒரு கெட்ட காரியம் நல்ல காரியம்னா அவங்களுக்கு வந்து ஷாமினா பந்தல் சேரு எல்லாம் இலவசமாக அளிப்போம் என உறுதியளிக்கிறோம்.